சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். ஆற்றில் போட்டாலும் அளந்து போடும், செல்வத்தை யாரும் ஆற்றில் போட மாட்டாங்க. அது இப்போ மாதிரி அவங்க எளிமையாக பணம் அந்த காலத்தில் வீட்டில், அந்த காலத்தில் என்னன்னு சொன்னால் மனைவியை வீட்டில் விட்டுட்டு வெளிநாடுகள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனாங்க. இப்போ மாதிரி யாரும் ஃப்ளைட்டில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு போகல. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லைங்கிறது தொல்காப்பியர் சொன்னது. பெண்களை வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, நீர் கடல் கடந்து பெண்கள் போகக்கூடாது. அப்போ பெண்களை வீட்டில் விட்டுட்டு ஆண்கள், புதிதாக திருமணமான ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு, கடலை தாண்டி கூட. அப்போ அந்த இந்த மாதிரி போக்குவரத்து வசதியெல்லாம் கிடையாது, கஷ்டப்பட்டு வேலை கடலை தாண்டி போய் பணம் சம்பாரிச்சிட்டு வந்தாங்க. எட்டு திக்கும் செல்வீர், கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்திங்கு செல்வீர்னார் பாரதியார். ஆக எட்டு திக்குக்கும் அவங்க போவாங்க, போயிட்டு வருஷக்கணக்கில் இருந்துட்டு திரும்பி வருவாங்க. அப்படி கஷ்டப்பட்டு ஈட்டிய பணத்தை நிச்சயமாக அவங்க அனாவசியமாக ஆற்றில் போட மாட்டாங்க. அது ஒரு இந்த பழமொழியில் ஆற்றில் போடு, ஆற்றில் போட்டாலும் யாருமே ஆற்றில் போட மாட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை. அப்போ இந்த இடத்துல ஆறு என்பது அகம், அகத்தில் போட்டாலும் அளந்து போடு. அகம் என்பது நம்முடைய வயிற்றை குறித்தது, உள் அகம் என்றால் உள், நம்முடைய உள் நமக்குள்ளார வயிற்றுக்குள்ளார நம்ம சாப்பிடக்கூடிய உணவை அளந்து சாப்பிட வேண்டும். அதனுடைய அமௌண்ட்டு எப்போ இது குவான்டிட்டியும் சொல்கிறாங்க. அதே அளவு நம்ம உடலுக்கு எது ஒத்துக்கொள்கிறதோ அதை தான் சாப்பிடணும். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுகள் இல்லாமல் மருந்து பொருள், நம்முடைய நோயை நீக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பல பொருள்கள் இருக்கிறது, அதை தேர்ந்தெடுத்து நாம் உண்ண வேண்டும். அப்படி இல்லை என்றால், உணவை நீ மருந்தாக உட்கொள்ளவில்லை என்றால் என்ன ஆகும், மருந்தை உணவாக உட்கொள்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுவாய். அதுதான் அந்த காலத்தில் சின்ன பிள்ளையில் கலர் கலராக சாக்லேட் சாப்பிட்டோம்னா பெரியவங்க ஆனவுன்னா கலர் கலராக மாத்திரை சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக எதை நாம் சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிடணும். அதுதான் வள்ளுவர் பசி வந்து சொல்லும் பொழுது, அருந்தியது அற்றது போற்று உனின் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்று உனின், அற்றதுன்னு தேவையில்லாத உடம்புக்கு ஒத்துக்காததை விட்டுட்டு நீ மற்றது மட்டும் வேணுங்கிறத மட்டும் சாப்பிட்டீங்கன்னா மருந்தென வேண்டாவாம், உடம்புக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. வள்ளுவர் சொல்லாத கருத்து எதுவுமே இல்லைங்க. எந்த ஒரு இதுக்குமே வள்ளுவரை கோட் பண்ணாமல் நம்ம போனோம்னா ஏதோ நம்ம குறை செய்த மாதிரி தான் அர்த்தம். அதே போல் மாறுபாடு இல்லாத உணவு உன்னின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு, மருத்து உன்னின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. மாறுபாடுனா உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவு, அதை நீங்கள் மறுத்து வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ஊறுபாடு இல்லை. ஊறுபாடுன்னா தொல்லை, உடம்புக்கு எந்த தொல்லையும் இல்லை. இதை விட எந்த ஒரு டாக்டர், பிஹெச்டி பண்ண டாக்டர் கூட சொல்ல முடியாது, ஸ்பெஷலிஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண டாக்டரால் கூட சொல்ல முடியாத ஒரு கருத்தை இந்த ஏழு வார்த்தையில் வள்ளுவர் சொல்லியிருக்கார் பாருங்கள். அருந்தது மாறுபாடு இல்லாத உணவு மருத்துவ உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு, தேவையில்லாத உணவை ஒதுக்கி நீ உண்டாலும் உனக்கு எந்த தீங்கும் வராது. அதை தான் பசித்து புசி, முதல் முறை சாப்பிட்ட உணவு ஜீரணமான உணவு, அதுக்கப்புறம் வி ஹாவ் டு ஈட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட், வி ஆர் நாட் லிவிங் டு ஈட். அதாவது சாப்பிடுவதற்காக நம்ம உயிர் வாழலை, உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிடணும். அந்த கருத்தை சொல்லதான், அகத்தில் போட்டாலும் அளந்து கூடு, என்ன சாப்பிட்றோங்கிறதுல வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல், வயதுக்கு ஏற்றவாறு நம்ம உடம்புக்கு தகுந்தவாறு உணவு உண்டால் நம்மளுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். ஆக அகத்தில் நீ சாப்பிட்றது எல்லாமே அளந்து சாப்பிடணும். அளந்துன்னா ரெப்ரசன்ஸ் ஆல்சோ த குவான்டிட்டி அமௌண்ட்டு, ஒரு 15 இட்லி 20 இட்லிலாம் சாப்பிடக்கூடாது. ஜீரணிக்கிறதுக்கு ஒரு அந்த ஹார்மோன்ஸ் செக்ரீஷன் சலைவா ரைட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சலைவா ஆல் த டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ், அதாவது அதுக்கு வந்து இப்போ ஹார்ஸ் பவர்னு சொல்கிற மாதிரி அந்த ஹார்மோனுக்கு ஒரு பவர் இருக்குது, இவ்வளோ உணவு தான் அது ஜீரணிக்கும். அதுக்கு மேலே நம்ம சாப்பிடும் பொழுது அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் லோடு கொடுக்குறோம், அப்போ அது தேய்ந்து துருப்பிடிச்சு அல்லது ரிப்பேராக தான் போகும் என்பது இயற்கையின் நியதி. ஆகவே அகத்தில் சாப்பிட்டாலும் போடுறது எல்லாமே அளந்து சாப்பிடு என்று இந்த குரல் இந்த பழமொழியில் பழங்காலத்தில் பழங்கிய பழமொழி. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அப்படிங்கிறது கிடையாது, அகத்தில் போட்டாலும் அளந்து போடு. உங்களுக்கு இது பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க, வரக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி கீதா.